எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு கீழே இருக்கிற காசா ஸ்ட்ரிப் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க அமாஸ் அமைப்புக்கு இடையே கடந்த ஒரு மாதமா போர் நடந்துட்டு இருக்கு. இதுல பல ஆயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க. பாலஸ்தீன தரப்புலயும் சரி, இஸ்ரேல் தரப்புலயும் சரி, நிறைய பேர் தக்கூட பிறந்தவங்களையும் பெற்றோர்களையும் மனைவிகளையும் குழந்தைகளையும் இழந்து கதற வீடியோவை சோசியல் மீடியால பாலஸ்தீன தரப்புலயும் இஸ்ரேல் தரப்புலயும் நம்மளால பார்க்க முடியுது. பாலஸ்தீனா அப்பாவி மக்கள் மட்டுமே 3478 பேர் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேலையும் பல ஆயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் போர்ல பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டா அனஸ்தியா கொடுத்து சர்ஜரி பண்றதுக்கு அனஸ்தியா கூட கிடையாது, அப்படியே வழியை தாங்கிட்டு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. இருதரப்பு மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா போர் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ரேலுக்கான ஆதரவு நிறைய உலக நாடுகள் கொடுத்துருக்கும், ஆனா பாலஸ்தீனத்துக்கான பாலஸ்தீனத்தை சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாலும் அதுல பாதிக்கப்படுறது பாலஸ்தீன இஸ்லாம் மக்கள் தான். அரபு நாடுகளும் இந்த நேரத்துல பாலஸ்தீன மக்களுக்காக எந்த விதமான குரலையும் ரொம்ப வலுவா வைக்காம இருக்கிறது நம்மளாலையும் பார்க்க முடியுது. நாடே இல்லாத ஜூவிஸ் மக்களுக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை தன்னுடைய பாலஸ்தீன நாட்டிலிருந்து பிரிச்சு கொடுத்து இப்ப தனக்கே நாடு இல்லாம இருக்கிற வஞ்சிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடைய கதையையும், நாடே இல்லாம இருந்து நாட உருவாகிற அளவுக்கு வந்திருக்க இஸ்ரேல் மக்களுடைய கதையையும் தெளிவா சொல்றேன். முழுமையா வீடியோவை பாருங்க. இப்ப நடந்துட்டு இருக்க கிரைசிஸ நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்டரியை திருப்பி பார்க்கணும். 1000 வருடங்களுக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியது இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஜூவிஸ் மக்களை வந்து ஹிட்லர் வெறுத்தாரு அப்படிங்கிறது. ஆனா ஹிட்லர் வெறுக்கிறதுக்கு முன்னாடியே 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஜூவிஸ் மக்களுக்கான அநீதிகள் இழைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அப்ப இருக்க நிறைய மக்களால ஜீசஸ் வந்து ஒரு ஜூவிஸ் குடும்பத்துல பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்பப்பட்டுச்சு. ஜூவிஸ் குடும்பத்துல தான் இயேசு பிறந்தார் அப்படிங்கறத பல ஆண்டுகளாவும் டிக்கெட்ஸாவும் செஞ்சுரியாவும் நிறைய கிறிஸ்டியானிட்டி மக்களை வந்து நம்பிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் சிலுவை போற 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஜூவிஸ் கிறிஸ்டியன்ஸ் ஹேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் கிறிஸ்டியன் மக்களுடைய ரத்தத்தை ஜூவிஸ் குடிக்கிறதாகவும், சில ரிச்சுவலுக்கு ஜூவிஸ் அதை யூஸ் பண்றதாகவும் சில புரளிகள்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து பரப்பப்பட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாமே காட்டுத்தையா பரவி ஜூவிஸ் மக்களுக்கு எகென்ஸ்டா கிறிஸ்டியனிட்டி திருப்பி வரதுல முக்கியமான பங்கு வகிச்சிச்சு. 1800 காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஜூவிஸ் மக்களுடைய ரிலீஜியஸ காரணமா வச்சு இந்த ஜூவிஸ் மக்களை ஹேட் பண்றதை தாண்டி 1800 இறுதி காலகட்டங்கள் வரைய ஜூவிஸ் மக்களுக்கு எகென்ஸ்டா இந்த மாதிரியான வெறுப்புணர்வுகள் பரப்பப்பட்டுச்சு. ஜூவிஸ் மக்கள் வந்து ஒரு டிஃபரெண்டான எத்தனிசிட்டி கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய வழிபாடு கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே மற்ற ரிலீஜியஸ் மக்களோட டிஃபரெண்டா இருந்ததுனாலையும் இதையும் காரணம் கொண்டு ஜூவிஸ் மக்கள் நிறைய பேரால வெறுக்கப்பட்டாங்க. ஜூவிஸ் மக்கள் வந்து பறந்து நிறைய யூரோப் வெஸ்டர்ன் கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொந்த நாடு இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே ஒரு குறையாவும் பாதிப்புமாவே இருந்துட்டு இருந்துச்சு. தனக்குன்னு ஒரு நாடு, அதுவும் ஒரு ஜூவிஸ் நாடு உருவாக்கி அமைதியான முறையில வாழணும்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டாங்க. ஆனா அப்ப வரை அது ஒரு கனவாவே தான் இருந்துச்சு. தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிற ஆஸ்திரிய ஹங்கேரியாவுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து 1896 ஜூவிஸ் மக்களுக்கு தனி கண்ட்ரியை உருவாக்குற ஜயனிசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி ஒரு மூவ்மெண்டா ஸ்டார்ட் பண்றாரு. ஜூவிஸ் மக்களுக்காக தனிநாடு கோரிக்கையை ஏந்தி ஒரு இயக்கத்தை இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேரால ஒரு ப்ரொபகண்டாவா பரப்பப்பட்டு இருந்துச்சு. 1881 நிறைய ஜூவிஸ் மக்கள் வந்து பாலஸ்தீன ஏரியால அவங்களுடைய பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஜூவிஸ் மக்கள் பல கண்ட்ரில வியாபித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் பர்டிகுலரா பாலஸ்தீனத்தை மட்டுமே சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி எழுப்புனீங்கன்னா, ஜூவிஸ் மக்கள் புனித தலமா கருதப்படுற ஒரு வழிபாட்டு இடம் வந்து பாலஸ்தீனத்துல இருக்கிற ஜெருசலம்ல இருக்குது. அதனால அந்த மக்கள் வந்து பாலஸ்தீனத்துல வாழ்றதுக்கு ஆரம்பிச்சாங்க, விருப்பமும் பட்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுங்க ஒரு கண்ட்ரி கிடையாது, காசா கிடையாது, வெஸ்ட் பேங்க் கிடையாது, ஒன்லி ஒன் கண்ட்ரி பாலஸ்தீனம் அப்படிங்கறது மட்டும்தான் ஒட்டுமொத்த கண்ட்ரியா இருந்துச்சு. அந்த பாலஸ்தீனமே ஓட்டமன் எம்பையருக்கு கீழே தான் ஆட்சி புரியப்பட்டு இருந்துச்சு. ஓட்டமன் எம்பையருக்கு கீழே இருந்த பாலஸ்தீனத்துல கிறிஸ்டியன் ஜூவிஸ் முஸ்லீம் சொல்லிட்டு எல்லா மக்களும் டுகெதரா அமைதியான முறையில எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாம இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்ப இருந்த மக்கள் தொகை கம்மி, மக்களால் ஆக்குபை பண்ணப்பட்டு இருந்த லேண்டும் கம்மியான முறையில தான் இருந்துச்சு. முக்கியமா ஜூவிஸ் மக்களும் அப்பெல்லாம் அங்கொன்னு இங்கொன்னுமா தான் செட்டில் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கிருந்து நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1900 நீங்க 15 வந்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ், பிரெஞ்சு, அரபு ரெவல்யூஷனரி இவங்க எல்லாருமே வந்து ஓட்டமன் எம்பையரை கைப்பற்றுறதுக்காக சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க வேர்ல்டு வார் 1 அப்ப. இந்த பிரிட்டிஷ் வந்து எங்க போய் கை வச்சாலும் அதை விளங்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க தெளிவான வேலையை பார்த்தாங்க பிரிட்டிஷ். உனக்கு தேவை பாலஸ்தீனம், ஓட்டமன் எம்பையரை வீழ்த்துறதுக்கு பிரிட்டிஷான எனக்கு நீ உதவி பண்ணனா பாலஸ்தீனத்தை உனக்கே நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரபு ரெவல்யூஷனரி கிட்ட பிரிட்டிஷ் போய் பேசுறாங்க. இந்த அரபு ரெவல்யூஷனரிக்குலாம் என்ன கனவுனா சிரியால இருந்து ஏமன் வரைய ஒட்டு மொத்தமா யூனிஃபைடு அரபு கண்ட்ரிகளை உருவாக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு பிரிட்டிஷ் சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இத என்ன காமெடினா ஜூவிஸ் மக்கள் கிட்டயும் பிரிட்டிஷர்ஸ் போய் பாலஸ்தீனம் வீழ்த்தப்பட்டுச்சுனா உங்களுக்கு தான் அதை நாங்க கொடுப்போம் அப்படிங்கற ஃபால்ஸ் பிராமிஸையும் கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபால்ஸ் பிராமிஸ் பிரிட்டிஷர்ஸ் ஏன் வந்து ஜூவிஸ் மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அமெரிக்கால நிறைய ஜூவிஸ் வந்து பொலிட்டிக்கலி வந்து டாப்ல இருந்தாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நாடை வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள உருவாக்குறத நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கற வாக்குறுதியை பிரிட்டிஷர்ஸ் வந்து ஜூவிஸ் கொடுக்கறது மூலமா அமெரிக்காவுடைய பொலிட்டிக்ஸ்ல தன்னுடைய மூக்க நுழைக்கலாம் அப்படிங்கற ஒரு கீழ்த்தனமான எண்ணத்துல பிரிட்டிஷர்ஸ் எடுத்த ஒரு முடிவு தான் அது. கடைசியில வேர்ல்டு வார் 1 உடைய முடிவுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் பிரெஞ்சு சேர்ந்து மிடில் ஈஸ்ட் ரெண்டா பிரிச்சு பாலஸ்தீனத்தை 1918 இருந்து 1948 வரைய பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா ஆண்டாங்க. இதே காலகட்டத்தில் தான் ஜெர்மனியுடைய சுப்பீரியர் பவர்ல ஹிட்லர் இருந்தாரு.
பல லட்சம் ஜூவிஸ் மக்களை ஜெனசைடு பண்ணாரு, இனப்படுகொலை பண்ணாரு ஜூவிஸ் மக்களுக்கு எகென்ஸ்டா ஹிட்லர். ஹிட்லருக்கு பயந்து பல லட்சம் மக்கள் வந்து அடுத்த கண்ட்ரிகளுக்கு படையெடுத்து வாழ்றதுக்கு உயிர் பயத்தை கொண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கால ஒரு சில பேர் போய் வாழ ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய புனித தலைமை இருக்கிற பாலஸ்தீனத்துல போய் நம்ம தஞ்சம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் பாலஸ்தீனத்துல வர ஆரம்பிச்சாங்க. அதை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷர்ஸும் ஆரம்ப காலகட்டத்தில் ஜூவிஸ் மக்கள் உள்ள வரதை அலோ பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷர்ஸும் ஜூவிஸ் மக்கள் பாலஸ்தீனத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தடுப்புகளை ஏற்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கணிசமான ஜூவிஸ் மக்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள என்றாயி இஸ்ரேலிய நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூவிஸ் மக்களுக்கு ஆதரவாக 1940 பாலஸ்தீன நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஜூவிஸும் பாலஸ்தீன மக்களும் ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறதுனால தங்களுக்கும் தனியா ஒரு நாடை பிரிச்சு கொடுங்கிற அப்படிங்கிற டிமாண்ட பாலஸ்தீன மக்கள் ஆரம்பத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க. 1948 பிரிட்டிஷர்ஸ் வந்து எங்களை விடுங்கடா, நாங்க போறோம், நீங்க பாலஸ்தீன மக்கள் உங்களுக்கான கண்ட்ரியை நீங்களே, ஜூவிஸ் மக்கள் உங்களுக்கான ஜூவிஸ் கண்ட்ரியை நீங்களே உருவாக்கிக்கோங்க, எங்களால இதுக்கு மேல இங்க இருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 1948 ஒரு முடிவு எடுத்து பாலஸ்தீனத்தை தன்னுடைய காலனைசேஷன் கீழ வச்சிருந்த பிரிட்டிஷர்ஸ் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற முடிவு எடுத்தாங்க. ஜூவிஸ் பாலஸ்தீன மக்களுடைய பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு 1947 யுனைடெட் நேஷன் வந்து பார்ட்டிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதோட கான்செப்ட் என்னன்னா, பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டுடைய 50% லேண்டை வந்து ஜூவிஸ் மக்களுக்கு ஒதுக்கி ஜூவிஸ் கண்ட்ரியை உருவாக்குவோம், மீதி இருக்கிற 43% லேண்டை வச்சு அரபு பாலஸ்தீனத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற முடிவு எட்டப்பட்டுச்சு. ஆனா ஜூவிஸ் மக்கள் வந்து பாலஸ்தீனத்துல வாழ்றதுக்கு ஏன் முடிவு எடுத்தாங்கன்னா, ஜெருசலம் அப்படிங்கிற புனித தலம் அங்க இருக்கிறதுனாலையும் இஸ்லாம் கிறிஸ்டியன் ஜூவிஸ் இந்த மூன்று மதங்களுக்கு உள்ளடக்கிய ஒரு புனித தலமா கருதப்படுறதா ஜெருசலம். அந்த பர்டிகுலர் ஜெருசலத்துக்கும் நீங்க அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெருசலம் இன்டர்நேஷனல் லா படி கண்ட்ரோல் பண்ணப்படும். அந்த அறிவிப்பை யுனைடெட் நேஷன் விட்டாங்க. இந்த முடிவை வந்து ஜூவிஸ் மக்கள் ஏத்துக்கிட்டு தன்னுடைய புதிய நாடு 1948 இஸ்ரேல் அப்படிங்கறத அறிவிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப இருக்க பாலஸ்தீன மக்களுக்கு தெரியாது, தன் சொந்த நாட்டிலே தான் அகதியா இதுக்கப்புறம் வாழ போவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அதை எப்படி ஜூஸ் மதத்தை சேர்ந்த ஒரு மக்களுக்கு ஒரு தனிநாடு எப்படி இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிறைய இஸ்லாமிய நாடுகள் அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இஸ்ரேலுக்கு. ஃபர்ஸ்ட் அரபி இஸ்ரேலிய வார் 1948 ஸ்டார்ட் ஆச்சு. புதுசா உருவாகின இஸ்ரேல் வந்து இந்த போரை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாடே இல்லாம பல நாடுகள்ல தஞ்சமா அகதிகளா பல 1000 ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருந்து ஹிட்லர் போன்ற கொடூர அரக்கன் கிட்ட மாட்டி எவ்வளவு சித்திரவதைகள் அனுபவிச்சாங்க அப்படிங்கறதும், நாடே இல்லாத தனக்கு நாடு உருவாக்கிறதுக்கு இதைத்தான் எந்த நாட்டுக்கிட்டே பறிகொடுத்துடக் கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்து 5 அரபு நாடுகள் இஸ்ரேல் அப்படிங்கிற புது சின்ன நாட்டுக்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் அத்தனை நாடுகளை தோக்கடிச்சு இஸ்ரேல் அந்த முதல் போர்ல வென்றது. 1949 போர் முடிவுக்கு வந்துச்சு. யுனைடெட் நேஷனுடைய பார்ட்டிஷன் பிளான் படி பாலஸ்தீனத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சில இடங்களையும் இஸ்ரேல் வந்து இந்த போர் காலகட்டத்தில் பாலஸ்தீனத்துக்கிட்ட இருந்து ஆக்குபை பண்ணிடுச்சு இஸ்ரேல். யுனைடெட் நேஷனுடைய பார்ட்டிஷன் பிளான் படி காசா ஸ்ட்ரிப்பு வெஸ்ட் பேங்க்லாம் பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர் காலகட்டத்தில் எகிப்து கிட்ட காசா ஸ்ட்ரிப்பு போயிடுச்சு, வெஸ்ட் பேங்க் வந்து ஜார்டன் கிட்ட போயிருச்சு. கடைசியில் தனக்குன்னு ஒரு நாடே இல்லாத நிலைமையை 1949 பாலஸ்தீனம் எட்டிருச்சு. 7 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அகதி மக்களை பாலஸ்தீனத்தில் இருந்த அரபு நாடுகளுக்கு போனாங்க. பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, PLO இது பேரு. ஃபர்ஸ்ட் இந்த PLO வந்து ஆயுதங்களை ஏந்தி இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே இல்லாம ஆக்கி பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையில இருந்தனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. பாலஸ்தீன நாட்டுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு இயக்கமா அதை பார்த்தாங்க. ஆனா மத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஒரு தீவிரவாதியா போர்ட்ரே பண்ணப்பட்டாங்க. கடைசியில PLO அமைப்பு 1974 யுனைடெட் நேஷனால வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு. பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு அப்பதான் ஒரு அங்கீகாரமே கொடுக்கப்பட்டுச்சு. இவங்களை வந்து பாலஸ்தீன மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவும் யுனைடெட் நேஷன் வந்து கருத ஆரம்பிச்சிச்சு. இதே வேளையில 1979 ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து எகிப்தை வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்களே, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை தொடங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எகிப்து வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை நாங்கள் அஃபீஷியலி ரெகனைஸ் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் அந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து எகிப்து இஸ்ரேலிடமிருந்து தனியா போச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் அமைதி பேச்சுவார்த்தைக்காகவே இஸ்ரேல் எகிப்து பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. இந்த ஒரு காரணத்துக்காகவே எகிப்துடைய பிரைம் மினிஸ்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. தன்னுடைய நாட்டை அமைதி பேச்சுவார்த்தை மூலியமா நீ மீட்டுட்டு வந்ததே தப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே தன்னுடைய சொந்த நாட்டுக்காரங்களாலேயே எகிப்துடைய பிரைம் மினிஸ்டர் கொல்லப்பட்டாரு. 1967 வரையே தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக காசா ஸ்ட்ரிப்பு வெஸ்ட் பேங்கும் அதாவது பாலஸ்தீனம் வந்து ஸ்டில் இஸ்ரேலுக்கு கீழே தான் ஆக்குபை பண்ணப்பட்டு ஆட்சி புரியப்பட்டு இருந்திருக்கு. இந்த காலகட்டத்திலாம் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் வந்து அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற
பாலஸ்தீன ஏரியால அதிகமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொடுக்கப்பட்டு இருந்திருக்கு. இஸ்ரேலிய மக்கள் சொந்தமா வீடு கட்டி பர்மனண்டா வாழ்றதுக்கு வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இஸ்ரேல் அரசாங்கமும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த இஸ்ரேலிய மக்கள் வெஸ்ட் பேங்க்ல போய் பாலஸ்தீன மக்களுடைய இடத்துல ஆக்குபை பண்ணி வாழ்றத இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியவும் கூட. நிறைய இஸ்ரேல் மக்கள் ஏன் வந்து வெஸ்ட் பேங்க்ல போய் வாழ்றதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அங்க இருக்க வீடுகளுடைய ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். முக்கியமா பக்கத்திலே ஜெருசலம் இருக்கிறதுனால ரிலிஜியஸ் பர்பஸ்க்காகவும் வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேல் மக்கள் வாழ்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இதோட வீரியம் எந்த அளவுக்கு போச்சுன்னா ஒட்டுமொத்தமா பாலஸ்தீனத்துக்கு கீழே இருந்த வெஸ்ட் பேங்க் எங்களுடையதான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் சொல்ற அளவுக்கு இஸ்ரேலுடைய ஆதிக்கம் பாலஸ்தீனத்துக்குள்ள வியாபித்து இருந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் பாலஸ்தீனத்துடைய வெஸ்ட் பேங்க்ல சுருக்கி சுருக்கி நிறைய இடத்துல வாழ ஆரம்பிச்சு. நிறைய இன்டர்நேஷனல் கமிட்டி வந்து இது ஒரு இல்லீகலான ஒரு செட்டில்மெண்ட், நீங்க யுனைடெட் நேஷனுடைய பார்ட்டிஷன் பிளான மதிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற எதிர்ப்பையும் நிறைய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து தெரிவிச்சுதான் இருந்தாங்க. இது லிட்டரலி வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து காலனைசேஷனா தான் கருதுனாங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் நம்மளை அடிமைப்படுத்தினது நம்ம காலனைசேஷன் சொன்னோம்னா இப்ப இஸ்ரேல் நீங்க எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து வாழ்றத நாங்க காலனைசேஷன் தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு பாலஸ்தீன மக்கள் கருதுனாங்க. அதுதான் உண்மையும் கூட. 1992 இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரா வந்த ராபின் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கடைசியா பிஎல்ஓ அப்படிங்கிற மூமெண்ட், பாலஸ்தீனத்துடைய மூமெண்ட் வந்து டெரரிஸ்ட் அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொண்டாரு. கடைசியா இஸ்ரேல் வந்து பிஎல்ஓவை ஒரு அபிஷியலா அங்கீகரிச்சனால பிஎல்ஓவும் இஸ்ரேல வந்து ஒரு நாடா அபிஷியலி அங்கீகரிச்சிச்சு. காசா ஸ்ட்ரிப்லயும் வெஸ்ட் பேங்க்லயும் அங்குன்னு இங்குன்னுமா பாலஸ்தீன மக்களால் வாழப்பட்டு இருக்க நிலங்களை ஒன்றிணைச்சு பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை உருவாக்கி எப்படி வாழலாம் அப்படிங்கிற பிளானை அமைதி பேச்சுவார்த்தை மூலமா ஏற்படுத்துறதுக்கு முன் வந்தாங்க. இதோடைய வெளிப்பாடு 1994 சுதந்திர பாலஸ்தீன அரசாங்கம் முதல் முறையா அப்ப உருவாக்கப்பட்டுச்சு. இதுல என்ன பிரச்சனைனா நிறைய பாலஸ்தீன மக்கள் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற பாலஸ்தீன ஏரியாக்குள்ள இஸ்ரேலிய மக்கள் பெர்மனண்டா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனையை இப்ப நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத பெரிய தலையாய ஒரு விஷயமா இருந்துச்சு. இதனால இரு தரப்பிலும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க மூணா பிரிச்சாங்க. ஏ அப்படிங்கிற போர்ஷனை பாலஸ்தீனம் அரசாங்கம் முழுமையா கண்ட்ரோல் பண்ணும், பி அப்படிங்கிற ஏரியாவை பாலஸ்தீனம் இஸ்ரேல் ரெண்டு அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ணும், சி அப்படிங்கிற ஏரியா முழுமையும் இஸ்ரேலால கண்ட்ரோல் பண்ணப்படும். ஆனா இது எல்லாமே வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனமிடம் இருந்துச்சு. இப்ப பெர்மனன்ட்டா இஸ்ரேல் அதுக்குள்ள வந்துட்டனால நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு பிரிச்சு ஒரு அமைதி பேச்சுவார்த்தையுடைய முடிவுக்கு வந்தாங்க. இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காகவே 1994 இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்களிலேயே ஜூவிஸ் பீப்பிள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் படுகொலை பண்ணிட்டாங்க, நீ எப்படி போய் பாலஸ்தீனத்தோட சமரசமான முறையில பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இந்த மாதிரியான வெறுப்புணர்வுகள் ரொம்பவே ஆழமா நிறைய பேருடைய மத்தியில இருந்ததுனால சமரசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கடைசி வரைய ஏற்படாமையே போயிட்டு இருந்துச்சு. சமரசம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எனக்கு கடைசியா சொன்னல, இந்த ஒரு டாக் ஏற்படுறதுக்கு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியே ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள உருவாச்சு. இந்த பாலஸ்தீனத்துடைய அத்தாரிட்டிஸ் யாருமே வந்து இஸ்ரேலிடம் வலுவா பேசி தனக்கான உரிமையை பெற மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட போராடிதான் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹமாஸ் அமைப்பு தலை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. பிஎல்ஓ அமைப்புக்கு எகென்ஸ்டா பாலஸ்தீனத்துக்கு உள்ள ஹமாஸ் அமைப்பு ஆரம்ப காலகட்டத்தை அவங்களுடைய குறிக்கோளா பிரைமரியா என்ன வச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து மேப்ல இருந்து எடுக்கப்படணும் அப்படிங்கறத அவங்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு. 1994 அமைதியான முறையில தன்னுடைய பாலஸ்தீனத்துடைய அத்தாரிட்டி வந்து இஸ்ரேல் அத்தாரிட்டியோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்ததையே ஒரு காரணமா வச்சு இந்த ஹமாஸ் அமைப்பு வந்து பிஎல்ஓ அப்படிங்கிற அமைப்பு வந்து எகென்ஸ்டா செயல்பட்டாங்க. அங்க இருக்கிற இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரும் அமைதியான முறையில எப்படி நீங்க பிஎல்ஓ அத்தாரிட்டி பாலஸ்தீன அத்தாரிட்டியோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரே படுகொலை பண்ணாங்க. இந்த இஸ்ரேலோட காம்ப்ரமைஸா போனதை காரணமா வச்சு பாலஸ்தீனத்துக்கு உள்ள இருக்கிற இந்த ஹமாஸ் அமைப்பை வந்து 1996 நடந்த எலெக்ஷனையே பாய்காட் பண்ணாங்க. இதனால நிறைய சூசைட் பாம்பிங் அட்டாக்கையும் இஸ்ரேல் மேல ஹமாஸ் அமைப்பு தோர்த்தாங்க. விட்டு கொடுத்து அமைதியான முறையில பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முடிவுக்கு வந்தாலே அதை ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துல நிறைய பேரே மக்கள் மத்தியிலே வர ஆரம்பிச்சதுனால ரெண்டு தரப்பிலுமே வெறுப்புணர்வு அப்படிங்கிறது உச்ச கட்டத்துக்கு போச்சு. நிறைய வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்ததுனால மக்கள் மத்தியில பரவுற வெறுப்புணர்வை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆழமா பதிக்கப்பட்டுச்சு. அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி பாலஸ்தீனமா இருந்தாலும் சரி. இந்த பார்டர் பிரச்சனையில 2002 வந்து ஒரு வைலண்டான ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அதுல இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய சேர்ந்த ரெண்டு தரப்பு மக்களுடைய பார்டர் சைடிலையும் நூத்துக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இருதரப்பு மக்கள் மத்தியிலையும் ஆழமா வெறுப்புணர்வுகள் பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் அத்தியாயம் அங்க எழுதப்படுது. மக்கள் மத்தியிலேயே வெறுப்புணர்வு அதிகமா ஏற்படுத்தப்படுறதுனால பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்க வெஸ்ட் பேங்க்ல அங்கங்க இஸ்ரேல் மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்கல்ல. இடையில செட்டில் ஆன இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய வீடுகளை சுத்தி மிகப்பெரிய சுவர்களை எழுப்பி தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துல ஒருவருத்தவங்களுடைய மனசுலேயே வெறுப்புணர்வுகள் இருந்திருக்கும் அப்படின்னு. இஸ்ரேலிய வீடுகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தெருவுக்கு தெரு ராணுவ வீரர்களையும் இஸ்ரேலிய அரசாங்கம் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணி பண்ணவும் செஞ்சாங்க. ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாக்குள்ள நுழைஞ்சாலே இன்னொரு நாட்டுக்குள்ள போக வேண்டியது இருக்கணும் அப்படிங்கறதுனால எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் வைக்கப்பட்டுச்சு. இதுவும் மக்கள் இடத்துல ஒரு பிரிவினையை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த இஸ்ரேலுடைய இவ்வளவு தொந்தரவுகள்னால
பாலஸ்தீன மக்கள் அமைதியான முறையில நிம்மதியா வாழ்றதுக்கான வழியே இல்லாம போச்சு. தான் சொந்த நாட்டுக்குள்ளேயே பாலஸ்தீனத்துக்குள்ளேயே வந்து ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தலை தூக்குச்சு. அந்த ஹமாஸ் அமைப்பு 2006 ஒரு எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷன்ல வின்னும் பண்ணாங்க. ஹமாஸ் மிலிட்டரி குரூப் இந்த பிஎல்ஓ பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்மால் மார்ஜின்ல தோத்து போனாங்க. 2008 பாலஸ்தீனத்துக்குள்ளேயே சிவில் வார் வருது. இன்பிட்வீன் இந்த ஹமாஸ் குரூப்புக்கும் இந்த பிஎல்ஓ அமைப்புக்கும் யார் இந்த மிச்சம் சொச்சம் இருக்கிற பாலஸ்தீனத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 2007 நடந்த இந்த வாரம் வந்து பேட்டில் ஆஃப் காசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் தான் பாலஸ்தீனம்ங்கிற பகுதியே இருக்குது, அந்த பகுதியை ரெண்டா பிரிச்சாங்க. இந்த நேரத்தில் தான் பாலஸ்தீனத்துக்கு கீழே இருந்த ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்பையும் ஹமாஸ் அமைப்பை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. பிஎல்ஓ அமைப்பு வந்து ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறத கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய வீடியோல சோஷியல் மீடியாலையும் இல்லை நியூஸ்லையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹமாஸ் அமைப்பு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க இந்த காசா ஸ்ட்ரிப்பில் தான் நிறைய ஏவுகணை தாக்குதல்களும் போர்களும் போர்க்களங்களுமா நிறைய நேரங்களில் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதே பிஎல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக அரசாங்க முறையில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க ஒரு அமைப்பாக வெஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு இருக்கு. பிஎல்ஓ அந்த பிஎல்ஓ ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க அந்த வெஸ்ட் பேங்க்ல பெரிதா எந்த இடத்துலயும் நீங்க வயலன்ஸ் அப்படிங்கறத அதிகப்படியான நேரங்களை பார்க்க முடியாது. பாலஸ்தீனத்துடைய வெஸ்ட் பேங்க் நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் மக்கள் செட்டில் ஆகி அந்த இடத்தை காலனைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலிய அரசாங்கம் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமே வேணாம். நிறைய இஸ்ரேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்கே தங்களுடையதான் அப்படிங்கிற கிளைம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. தான் நாட்டை பறி கொடுத்துட்டு அந்த நாட்டுடைய மிச்ச பகுதியை தனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதே மக்கள் கிட்ட போய் கேட்கறது மிகப்பெரிய தவறு. ஆக்சுவலா நினைச்சு பாருங்க, இப்ப கூட அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற அங்குன்னு இங்குன்னுமா உடஞ்சி செதறி பிச்சு இருக்கிற அந்த ஒரு சில லேண்டையும் மறுபடியும் யுனைட் பண்ணி ஒரு கண்ட்ரியா பாலஸ்தீனமா உருவாக்கினாலும் அங்க இருக்க மக்கள் எப்படி அமைதியாவும் நிம்மதியாவும் சரியான முறையில வாழ முடியும்? ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போனா பாலஸ்தீனம், இன்னொரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போனா இஸ்ரேல் மக்கள் வாழ்றது, சென்னைக்குள்ளேயே பாகிஸ்தான் அங்கங்க பிரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தா தெருவுக்கு தெருவு எப்ப எக்ஸ்ட்ரீம் பதட்டத்தோடய நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க முடியுமா? சில பீப்புள் என்ன சொல்றாங்க, 1967 வந்து எப்படி ஏபிசின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்களோ அந்த மாதிரி பிரிச்சு அமைதியான முறையில வாழ முடியும்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் இல்ல, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி யுனைடெட் நேஷன் 1947 பார்ட்டிஷன் பிளான் படி முழுமையா வெஸ்ட் பேங்க் எங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை, இந்த ரெண்டு நிலைமையிலேயே ஏதாவது ஒரு நிலைமையை அச்சீவ் பண்ற இடத்துல ரெண்டு கண்ட்ரியுமே இப்போதைக்கு இல்ல. ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜஸ் சோஷியலாவே ப்ராப்பரான முறையில் செட்டில்மெண்ட் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கிற வெஸ்ட் பேங்க்ல ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கான டெக்னிக்கல் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? இதுக்கான சாத்திய கூறுகள் என்ன? இதை யோசிச்சாலே பிரமிப்பாவும் மலைப்பாவும் இருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் இஸ்ரேலிய பீப்புள் வந்து சம்பந்தமே இல்லாம பாலஸ்தீன் வீட்டுக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இருக்கு? இதுக்கான சொல்யூஷனா என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப இந்த நேரத்துல சொசைட்டில இப்படி ஒரு வார் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியாம இருந்தாலும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த வாருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கு, இந்த காரண காரியங்கள்னாலதான் இந்த வார் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், அமைதியான முறையில இந்த ரெண்டு கண்ட்ரியையும் எப்படி பிரிக்க முடியும்? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டாவே த வேர்ல்டுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம்.